சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆணி மாதம் கன்னிராசிக்கு என்ன பலன்கள் பார்ப்போம் கன்னிராசிக்கு பாருங்கள் ஆறில் சனி ஒம்பதுல குரு எட்டில் செவ்வாய் எல்லாம் நல்ல கிரகமாக இருக்குதுங்க நமக்கு யோகந்தான் சனி பயிற்சியானால் இது இதுவரைக்கும் யோகம் செய்யலை ஒம்பதில் குரு வந்துச்சுன்னு அது யோகம் நாங்கள் இது வரைக்கும் செய்யலை காரணம் என்னன்னா ஏழில் ராகு இருக்கிறாரே அவர் பாருங்கள் அந்த குருவையும் பார்க்குறாரு நமக்கு ஆறாம் மடத்தையும் பார்க்குறாரு அஞ்சு அஞ்சாம் மடத்தையும் பார்க்குறாரு ஆகையினால நமக்கு புத்திர வகையில் சங்கடம் பூர்வீகத்தால் சங்கடம் எட்டில் இப்போ செவ்வாய் இருக்கிறாரு ஆட்சி பெற்றிருக்கிறாரு சனி பார்க்குறாரு மண் மன கட்டிடம் சகோதர வகையில் டென்ஷன் நமக்கு ஏன்னா சனி பார்க்குறாரு ஆகையினால் கொஞ்சம் உடல் உபாதையும் கொடுக்கும் உஷாராக நடந்துக்கோங்க பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது சிறப்புங்க அரசாங்க வகை வகை இல்லை நமக்கு லாபங்கள் கிடைக்க போகுது இந்த மாதம் ஏன்னா கர்மஸ்தானத்தில் போய் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறாரு அதோடு இல்லாமல் கண்ணீர் ராசிக்கு வந்து புதன் ராசி அதிபதி அவர் போய் பத்தில் ஆட்சியாக இருக்கிறார் ஆகையினால இந்த மாதத்தில் நமக்கு தேங்கி இருந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க இது நல்ல மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஏன்னா ராசியில் வந்து நமக்கு ராசி அதிபதி போய் பத்தில் இருக்கிறாரு இப்போ பாருங்கள் சுறுசுறுப்பு வரும் சந்தோஷம் வரும் கூடுதலாக நமக்கு பணம் வருது சங்கடம் வருது சங்கடமெல்லாம் தீருதுன்னாவே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வருங்க ஆகையினால் இந்த மாதத்தை ஆணி மாதத்தை நல்வ விடாதீங்க நமக்கு பத்தில் சூரியன் அரசாங்க வகையில் லாபம் கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் கெட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு அடுத்தது பாருங்கள் மூணாம் இடத்த முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு புத்திர சந்தானம் கிடைக்கும் திருமணம் நடைபெறும் நமக்கு வந்து பூர்வீகத்தில் குலதெய்வ அருள் கிடைக்குதுங்க இந்த மாதத்தில் ஆகையினால் பத்தில் சூரியன் இருக்கிறதும் சிறப்பு பதினொன்றில் சூரியன் வர்றதும் சிறப்பு அடுத்த மாதமும் நமக்கு இதை விட நல்லாயிருக்கும் ஆகையினால் கண்ணீராட்சிக்காரவங்களுக்கு ஆணி மாதமும் ஆடி மாதமும் சிறப்பாக இருக்குங்க ஆகையினால் இந்த மாதத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் அது மாதிரி இந்த மாதம் நமக்கு ஆறில் இருக்கிற சனியும் ஒம்பதில் இருக்கிற குருவும் நன்மைகள் செய்வார் எட்டில் செவ்வாய் மறைமுகமாக நமக்கு நன்மை செய்வார் தனி பார்க்குறாரு கொஞ்சம் சங்கடம் தடங்கள் தாமதம்லாம் கொடுப்பார் கட்டட வகையில் செலவுகள் இருக்கும் அது இருந்தாலும் நமக்கு ஒம்பதில் இருக்கிற குரு நடத்தி கொடுப்பார் இந்த மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் பதினஞ்சு ஆறு தடங்கள் தாமதம் பதினாறு ஆறு வரவு பதினேழு ஆறு டென்ஷன் பிரச்சனை பதினெட்டு ஆறும் பிரச்சனை தான் பத்தொம்போது ஆறு வரவு மகிழ்ச்சி பத்தொம்போது இருபது இரு இருபத்தி ஒன்று மூணு நாளும் வரவு சந்தோஷம் மகிழ்ச்சிங்க இருபத்தி ரெண்டு அலர்ஜி உபாதை ஏதாவது ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜி ஏற்படும் உஷாராக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஆறும் மகிழ்ச்சி தான் இருபத்தி நாலு ஆறு டென்ஷன் இருபத்தி அஞ்சும் டென்ஷன் இருபத்தி ஆறு ஆறு நன்மை லாபம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி எட்டு ஆறில் கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஒம்போது முப்பதும் காரிய தடை தடங்கள் தாமதம் ஒன்று ஏழு ரெண்டு ஏழு சந்திராசிரமம் உஷாராக இருந்துக்கோங்க மூணு ஏழு அலர்ஜி உபாதை பண்ணோம் ஏன்னா நம்ம ராசியில் கேது இருக்கிறாரே நம்ம கட ராசியில் போய் ராகு பார்க்குறார் ராசியில் கேது இருக்கிறார் அலர்ஜி சம்பந்தமான உபாதைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க ஒன்றும் பெருசாக வராது ஏன்னா குரு பார்த்துட்டார் அதனால் மூணு ஏழு அலர்ஜி நாலு ஏழு வெற்றி வரவு சந்தோஷம் அஞ்சு ஏழு குழப்பம் அலைச்சல் ஆறு ஏழு வரவு மகிழ்ச்சி ஏழு ஏழு டென்ஷன் அதிக கோபம் வருங்க நாவடக்கம் தேவை எட்டு ஏழும் டென்ஷன் தான் இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் பணம் வரவுக்கு வரவு நடக்கும் ஒம்பது ஏழு பத்து ஏழு செலவு அதிக விரயம் பதினொன்று ஏழு பன்னெண்டு ஏழு காரிய வெற்றி பதிமூணு ஏழு அலர்ஜி குழப்பம் நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடம் ஏற்படும் பதினாலு ஏழு அதிகமாக டென்ஷன் நடக்கும் பதினஞ்சு ஏழு தடங்கள் தாமதம் பதினாறு ஏழு வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகினால் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மாதத்தில் இருந்து நமக்கு பாருங்க இப்போ சூரியன் பன்னெண்டு குடையவர் புதன் நம்ம ராசிக்கு உடையவர் சுக்கரன் ரெண்டு குடையவர் இது மூணு பேரும் போய் பத்தில் இருக்கிறார் இந்த மாதம் கன்னீராசிக்கு யோகமான மாதம்தான் இந்த மாதத்தை பயன்படுத்திக்க வணக்கம்